வெட்காலியம்மன் மூவிஸ், கள்ளக்குறிச்சி, எம்பி சிங்கம். ஏக்கி நடிச்சிருக்கோம், சிந்தலக்கரை தாயே. இன்னும் ஒரு ஆன்மீக மனவேற்றுமையின் காரணமாக தான், ஏன்னா முதல் ஒற்றுமையாக எல்லாமே கண்ண தண்ணி வேணும்னு தான் கேட்டாங்க. அந்த சிலையினுடைய பேராசையின் காரணமாக அது எனக்கு சொந்தம் உனக்கு சொந்தம்ன்ற அவங்களுக்குள்ள ஒரு சண்டைகள் உருவாக காரணமாக இருந்தது. அந்த பேராசை மட்டும்தான், இல்லை அவங்க ஒருத்த ஒருத்த அடிச்சுட்டு ஸ்டேஷன் போயிட்டு அவங்களுக்குள்ள எல்லாமே பிரிஞ்சுட்டாங்க. அது இந்து வேறு, முஸ்லீம் வேறு, கிருஷ்ண வேறுனா அந்த ஊர் இளைஞர்கள் ஒன்றாக கூடி திரும்ப அந்த கோயில் வந்து சிலை எடுத்து வழிபடுறாங்க, புதுப்பிச்சிட்டாங்க. விபத்துகள் நடந்ததால இந்த படத்துல வேற யாரும் நடிக்க முடியாது அப்படின்ட்டு அம்பாள் கிட்ட நானே சரி வேறு வழி இல்லாமா அப்படின்ட்டு நானே நடித்தேன். இப்போ நானும் அதுக்கு உண்டான தண்டனைகள்லாம் அனுபவிச்சிருக்கேன். எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நான் கதையில் என்ன கரு சொல்கிறேனோ அந்த கருவை நானும் அனுபவிச்சிருக்கேன். இப்போ இது முழுக்க முழுக்க ஒரு உண்மை சம்பவம் தான் இது. எதனால் ஆக்சிடென்ட்னா அந்த எதை சொல்லுங்கண்ணே, அந்த பேராசை துர்ராஜிதன் ஒருத்தன் இருக்கான்னு சொல்லுங்களேன், ஒரு அரக்கன். அந்த அரக்கன் வந்து ஒரு மாயை உருவாக்குறான். அந்த மாயை உருவாக்கிட்டானா அவன் அந்த உலகத்தையே கடவுள் கிடையாது. நான் கதையின் நாயகனான்றதால கதையை நான் நடிச்சதால கதை நான் எழுதுறதால அதை சொல்ல முடியாது. கதை நாயகனா நடிக்கிறேன்னு சொல்லிங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி ஒருத்தர் நடிச்சாரு அவருக்கு விபத்து ஆயிடுச்சுன்னு சொல்றேன். ஆமா, நான் ஏற்கனவே நீங்கள் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஆர்கெஸ்ட் ஸ்டுடியோவில் வந்து ப்ரோக்ராம் பண்ணேன் இது இது ப்ரோக்ராம் பண்ணேன் ஆர்கெஸ்ட் ஸ்டுடியோவில் பண்ணேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் தான் பண்ணேன் அப்போ கூட நான் சொல்லியிருந்தேன் இந்த நீங்கள் நேர்மையாக பண்ணுங்கள் எல்லாமே நேர்மையாக பண்ணுனீங்கன்னா யாருக்காவது உங்களுக்கு ஞாபகம் இருந்துருன்னு நினைக்கிறேன். நான் தொடர்ந்து ரெண்டாவது இப்போ வந்து அம்மா தந்த பரிசுன்ற ஒரு படம் பண்ணிகிட
கதாநாயகி வைஷ்ணவி ஒரு பொண்ணு ஹீரோ நானே தான் பண்ணேன். அம்மா சென்டிமெண்ட் வச்சு பண்ணேன். சாரி டிசம்பர் 10th இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறோம். பொதுமக்கள் அனைவரும் இந்த படத்தை வந்து பார்த்து அம்மன் அருளை வந்து எல்லாரும் பெறணும்னு இருக்கிறேன் கூப்பி.